தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இதனாலிலும் பரலோகத்தின் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தும்படியாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த இணைப்பிலே தியானத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 வாசிப்போம். யோவான் 14:12 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது யோவான் 14:12 இவ்விதமாக சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், எங்க போறாரா? நான் என் பிதாவினிடத்தில் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள்? அங்க இருக்கிற வசனத்துல என்ன சொல்றாங்க? ஆண்டவர் அவர் மாதிரியே செய்வாங்களா, இல்ல அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன செய்வாங்களா? ஒன்னா ரெண்டா? சரி, நீங்க இணைப்புல என்னோடு கூட இணைந்து பதிலை சொல்லும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரை போன்ற கிரியைகளை மாத்திரமல்ல அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறது. சரி, அப்ப ஆண்டவர் அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட பெரிய ஆளுங்களா? என்ன சொல்றீங்க? அவரை விட பெரிய கிரியைகளை செய்யறதுனால நம்ம ஆண்டவரோட பெரிய ஆளுங்களா? நம்ம அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை விட பெரிய ஆளுங்களா? அப்படி அல்ல. பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் வல்லமை அளிப்பார், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் செய்கிற கிரியைகளை விட பெரிய கிரியைகளை செய்யறதுனால ஆண்டவரோட பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அநேகர் அப்படி நீங்க புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அப்படி அல்ல. சரி, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அல்லது பெரிய கிரியைகளை செய்தவங்க பைபிள்ல யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் செய்ததை விட பெருசா ஏதாவது செஞ்சவங்க இருக்காங்களா? நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இது ஆண்டவர் செஞ்சதை விட இது ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் இருக்கா உங்கள்கிட்ட? இருந்துச்சுன்னா எனக்கு போட்டு விடுங்க, நான் பாக்குறேன். சரி, இங்க பிள்ளைங்க சொல்றாங்க, அவங்க என்னோட படிச்சதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. சரி, சார் சொல்றாங்க, பேதுரு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம்தான், பேதுரு அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். பேதுரோட நிழல் பட்டு சுகம் அடைஞ்சதாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம பாக்குறோம். நல்ல விஷயம்தான். சரி, வேற யாராவது இருக்காங்களா? வேற யாராவது அப்படி பெரிய காரியங்களை செய்ததை பார்க்க முடியுதா? வாங்க, பெரிய காரியம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நாளினுடைய தலைப்பு அதான். என்னுடைய பிள்ளையருடைய பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். வாங்க, 1 ராஜாக்கள் 19 வாங்க. 1 ராஜாக்கள் 19 வாங்க. 1 ராஜாக்கள் 19 வசனம் 19. 1 ராஜாக்கள்
பத்தொன்பதாம் அதிகாரம் சாரி ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று வசனம் இருபது இருபத்தி ஒன்று பத்தொன்பது அல்ல ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் சாரி திரும்பவும் எனக்கு கொஞ்சம் அங்க மூடிட்டு இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடு ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அங்க வசனம் இருபது இருபத்தி ஒன்னு வசனம் இருபது இருபத்தி ஒன்னு கவனிங்க எலிசா மரணமடைந்தான் எலிசா மரணமடைந்தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது யார் இங்க மரணம் அடைஞ்சிருக்கா எலிசா சரிதானா சரி அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் சரிதானா மறு வருஷத்துல என்ன நடந்துச்சா வசனம் இருபதுல கவனிச்சிங்கன்னா மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துல அங்க வர்றாங்க சரி அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் சண்டையில ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போறாங்க அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள் அந்த மனுஷனை எங்க போடுறாங்க யாரோட கல்றையில போடுறாங்க எலிசாவோட கல்றையில அங்க போடுறாங்க சரி எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள் அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் இந்த மனுஷன் செத்து போன மனுஷனுடைய சரீரம் எது மேல பட்ட உடனே அந்த செத்து போன சரீரம் இப்ப உயிரடைந்து மனிதனாக வருகிறது எது மேல பட்ட உடனே என்ன சொல்றீங்க யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க வசனத்தை கவனிக்கிறீங்களா இல்லைங்களா சரி அங்க எது மேல பட்ட உடனே அங்கே வந்து அந்த சரி அந்த மரித்து போன அந்த சடலத்துக்கு உயிர் கிடைக்கிறது அவன் திரும்பவும் உயிர் உள்ள மனுஷனாக மாறனா அப்படின்னா எலும்பு மேல யாருடைய எலும்பு மேல எலிசாவுடைய எலும்பு மேல சரிங்களா யாருடைய எலும்பு மேல எலிசாவுடைய எலும்பு மேல பட்டு அங்க செத்து போன பிரேதம் மறுபடியும் என்ன செய்யுது உயிரடைஞ்சு உயிருள்ள மனுஷனா மாறுது உயிரோட இருந்து அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க சந்தோஷம் பேதுரு அவருடைய நிழல் பட்டு சுகம் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்னு சொன்னீங்க சந்தோஷம் அது மாதிரி பவுலுடைய உருமாறல்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டாங்க எல்லாருக்கும் சுகம் கிடைச்சது சந்தோஷம் ஏசப்பாவை விட பெரிய காரியங்கள் அவங்க செஞ்சாங்க ஆனா இங்க பாருங்க ஏசப்பாவை விட பேதுருவை விட பவுலை விட மிகப்பெரிய ஒரு விசேஷித்த அனுபவம் யாருடைய வாழ்க்கையில இருந்துங்க வருது யாருடைய வாழ்க்கையில இருந்து வருது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொன்னாரே ஆண்டவரு அப்போ இது சின்ன காரியமா பெரிய காரியமா என்ன சொல்றீங்க சின்னதா பெருசா இதோட பெருசு வேற ஆச்சு இருக்கா இதோட பெருசு செத்து போய் செத்து போன மனுஷனுடைய எலும்புல பட்டு ஒரு மனுஷன் உயிரோட வர்றான் அப்படின்னு சொன்னா இது சாதாரண விஷயமா அதனாலதான் இதை நான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஒருவேளை நீங்க இதோட பெருசா இருந்தா கூட எனக்கு சொல்லுங்க நம்ம படிக்கலாம் சரி அப்படி நான் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அப்போ இந்த மிகப்பெரிய காரியத்தை எலிசாவோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன சரிதானுங்களா அப்ப எலிசாவிடத்திலிருந்து ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை வச்சிருக்கிறாரா இல்லையா அதான் இந்த நாள்ல நாம பார்க்க போறோம் சரிங்களா ஒரு ஜபத்தோடு கூட இந்த நாளின் தியானத்துக்குள்ள நாம கடந்து செல்வோம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் இரக்கம் நிறைந்த பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உடைய வேதாகமத்தில் இருக்கிற அதிசயங்களையும் ரகசியங்களையும் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீங்க திறக்கணும்னு சொல்லி ஜபிக்கிறோம் அப்பா எங்களுடைய புத்தியினால இதை புரிஞ்சுக்க முடியாது உடைய சத்தியத்தை அதனால நம்முடைய பரிசுத்தாவியானவருடைய புத்தியை எங்களுக்கு தாங்க நாங்க புரிஞ்சு அதன்படி நடக்கிறதுக்கும் உடைய பரிசுத்தாவியானுடைய புத்தியையும் பலத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்துங்க நாங்கள் எல்லாரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து சுகத்தோடு நம்முடைய ராஜ்யம் வந்து சேர உதவி செய்யும்படியா
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே சரி, அப்போ எலிசாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? சரிதானா? நான்கு விஷயங்களை உங்கள்ட்ட இந்த நாளில் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாலே நாலு விஷயம் கருத்தா கவனிங்க. அங்கிருந்து நம்ம பாடத்தை படிச்சுட்டு நமக்கான விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் இந்த நாளின் தியானத்தை நிறைவு செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடம் ஒன்று, ஒன்று ராஜாக்கள் 19:19. ஒன்று ராஜாக்கள் 19:19. என்ன நடக்குது பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 19 வாங்க என்னோட. அங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்? யாரை குறித்து இப்ப நம்ம படிக்க போறோம்? யாரை குறித்து நம்ம படிச்சுக்கிடணும்? யாருடைய வாழ்க்கையிலிருந்து நான்கு பாடங்கள்? எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான்கு பாடங்கள். ஒன்று, ஒன்று ராஜாக்கள் 19:19 என்ன சொல்றாப்புல இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய். இந்த அவன் யாரு? யாரு புறப்பட்டு போறா? அப்படியே அவன் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லுதே, யாரு இது அப்படின்னா எலியா. ரைட்டா? எலியா வந்து என்ன செய்யறாப்புல, ஏசபேலுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா பாகால் தீர்க்க தரிசிய கொலை பண்ணிட்டார்ல, அதனால ஏசபேல் வந்து எலியாவையும் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க தீர்மானம் பண்ண உடனே இதை கேள்விப்பட்ட எலியா என்ன செய்யறாப்புல, போய் சூறச்செடியில படுத்துக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏன் நீ வந்து சாகணும்னு முடிவு எடுக்கிற? அப்படிலாம் எடுக்காத, நீ நான் சொல்றதை செய்யன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரை போய் அங்க ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையில ஒரு பகுதி தான் இந்த வசனம் 19. அப்படியே அவன் அவிடமிட்டு போய் புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். யாரோட பையனை பாக்குறாப்ல? எலிசாவோட அப்பா பேர் என்ன? யாரோட பையன் சொல்றாங்க? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அவர் என்ன வேலை செஞ்சாரு? அவர் என்ன வேலை செய்யறாரு? எலிசா என்ன வேலை செய்யறாப்பிலையா? சரிதானா? அங்க அவர் ஏர் பூட்டி உழுகிற ஒரு வேலையை செய்யறாரு. எத்தனாவது ஏர் பூட்டி உழுகுறாராம்? 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவன் மேல என்ன பண்றாப்ல? எலியா தன் சால்வையை அவன் மேல போட்டான். சரி, சால்வையை மேல போட்டா என்ன? சால்வையை மேல போட்டா என்ன? அது எலிசாவுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? எலிசாவுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? சால்வைய யார் மேல போட்டாரு? எலியா எலிசா மேல போட்டாருல்ல. சரி, சால்வையை போட்டதுனால என்னங்க? அவரு ஒருவேளை ஏர் ஓட்டிட்டு இருக்கிறதுக்கும், இந்தப்பா நீ நல்லா வேலை செய்யற சந்தோஷம் அப்படின்னு சால்வையை போட்டிருக்கலாம்ல. என்ன சொல்றாப்ல பாருங்க, வசனம் 20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் உத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதுக்கப்புறமாக நான் என்ன செய்யறேன்? உங்களை பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சால்வைய போட்டது என்ன காரணத்தினால? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு எலியா கிட்ட அப்படின்னு சொன்னா, எலியா நீ ஏன் சாகரத்துன்னு முடிவு எடுக்கிற? அதுக்கு அவங்களையும் நீ இந்த வேலையை முடிச்சு செய்ய வேண்டாம், நான் உனக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ ஏன் அவசரப்படுற? நீ அதுக்கு முன்னால அந்த பிளானுக்குள்ள நீ கடந்து வர்றதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ போய் ஆசகேலையும் யெகூவையும் அபிஷேகம் பண்ணிரு. இவங்க ரெண்டு பேருக்கு தப்பிக்கிறவனை எலியா எலிசா பாத்துக்குவான், அவனையும் நீ அபிஷேகம் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம பிளானுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்படின்னா அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அங்கே எலியா என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னாக்க, அங்கே எலிசாவை கூப்பிடுகிறார். சரி, இப்போ இந்த ஒரு அழைப்பை எலியா எலிசாவுக்கு கொடுக்கிற பொழுது எலிசா என்ன வேலைக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்? எலிசா என்ன வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? அவரே ஏர் பூட்டி ஏர் உழுத விவசாயி. சரிங்களா?
அவர் ஒரு விவசாயிங்க, அவங்க அப்பா கிட்ட வீட்டுல இருந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவரு. அதுவும் அவரு நல்ல விவசாயியா, தெளிஞ்ச விவசாயியா, இல்ல இப்பதான் ட்ரைனிங் எடுக்கிற விவசாயியா? என்ன சொல்றீங்க, நல்ல தெளிஞ்ச விவசாயியா இல்ல ட்ரைனிங் எடுக்கிறவரா? என்ன சொல்றீங்க, ஒன்னா ரெண்டா, தெளிஞ்சவரா தெரியாதவரா? தெரியாதவர்னு சொல்றாரு ஆடம்ஸ் வந்து, தெரியாதவர்னு சொல்றாரு. எப்படி எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் எத்தனாவது ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருந்தாரு? எத்தனாவது ஏரு? பன்னெண்டாவது. என்ன எலன் ஒண்ணு போடுறீங்க, பன்னெண்டாவது ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறாங்க, சரிதானா? அப்போ கடைசி ஏறு வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடைசி ஏறு யாருக்கு தெரிவாங்க, தருவாங்க தெரியுங்களா? நீங்க விவசாய வேலையை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி ஏறு யாருக்கு தருவாங்க அப்படின்னா, புதுசா யாரு விவசாயம் பண்ண அல்லது ஏறு ஓட்ட பழகுறாங்களோ அவங்களுக்கு தான் கடைசியில கொடுப்பாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அங்க கரெக்டா ஏர் பிடிச்சு ஓட்டணும் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அவர் ட்ரைனிங் எடுக்கிறவரு, சரிதானா? அப்போ அவர் ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாக அங்கே இருக்கிறாரு. சரி, இங்க கத்துக்கிற மனுஷனை போய் எப்படிங்க ப்ராஃபட்டிக் வேலையில, அதாவது தீர்க்க தரிசன வேலையில தீர்க்க தரிசியா வந்து ஆண்டவர் கூப்பிட முடியும்? ஒரு ஒரு தீர்க்க தரிசன வேலைய, ஒரு தீர்க்க தரிசனுடைய வேலைய அவர் செய்யறதுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு விவசாய போய் கூப்பிடுறாரு? விவசாயத்துல அப்படி என்னங்க வச்சிருக்கிறார் ஆண்டவரு? எத்தனை பேர் நீங்க விவசாயம் விவசாயம் செய்யறவங்க இங்க இருக்கீங்க? யாரெல்லாம் விவசாயி? ஒரு சில நீங்க இருக்கத்தான் செய்யறீங்க. அப்படின்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசியா கூப்பிட்டுருக்கிறாரா? தீர்க்க தரிசியா கூப்பிட்டுருக்கிறாரா? என்ன சொல்றீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன காரணத்துக்காக ஆண்டவர் அங்கே அவரை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசிக்கிட்ட போனா ஏகப்பட்ட பாயிண்ட். இப்ப கேக்குதுங்களா? தேங்க்யூ. சரி, அப்படின்னா என்ன காரணத்துக்காக ஆண்டவர் அங்க அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த எலிசா என்ன செய்யறாப்ல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன பணிகளிலும், சின்ன சின்ன வேலையில கூட அவர் என்ன நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நாம உண்மையா இருக்கணும், அந்த பணியை நம்ம அந்த வேலையை நம்ம சரியா செய்யணும், கவனமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுல உண்மையா இருக்கிறாரு. எந்த வேலை கொடுத்தாலும் சரி, வீட்டுல எந்த வேலை, அது மாடு ஓட்டுற வேலையா இருக்கட்டும், மாட்டை குளிப்பாட்டுற வேலையா இருக்கட்டும், ஏற வந்து கழுவுற வேலையா இருக்கட்டும், நாத்து நடுற வேலையா இருக்கட்டும், அறுக்கிற வேலையா இருக்கட்டும், நெல் மூட்டையை தூக்கிட்டு போற வேலையா இருக்கட்டும். நீங்க பாருங்க, அந்த சாப்பாத்தோட வீடு டவுன்ல இல்ல, நிறைய குடும்பங்கள் இருக்கிற பகுதியில இல்லைங்க. சாப்பாத்தோட வீடு நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல அவங்க வீடு இல்ல. எங்க இருக்குது அப்படின்னா, அவங்க தனியா ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் இருக்கிற இடத்துல போய் அவர் என்ன செய்யறாரு, ஒரு தனிமையான பகுதியில அவரு வீடு கட்டிட்டு அங்க போய் விவசாய வேலையை பாக்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் காட்டுக்கோட்டையில வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வீட்டுல போய் அவர் என்ன செய்யறாருனாக்க, அப்படிப்பட்ட வேலையை செய்யறாரு. அப்போ அங்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையிலையும் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி அந்த வேலையில அவர் உண்மையா இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு மாடு குளிப்பாட்ட, ஏறுகழுவ, வயல் வேலையை பாக்குறதுக்கு, நாத்து புடுங்கிறதுக்கு, சேத்துல போய் காலை ஊனி நிக்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கு அதுல ஆசை இருக்கா? விவசாயத்தெல்லாம் பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க விவசாயிகளை பாக்குறப்போ? சந்தோஷப்பட்டிருக்கிறவங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பாருங்க, இன்னைக்கு நாடே விவசாயம் மதிக்க மாட்டேங்குதுங்க, உலகம் விவசாயம் மதிக்க மாட்டேங்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம விவசாயத்தோட விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அந்த மனுஷனை எங்க இருந்து எந்த காரணத்துக்காக அழைச்சிருக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில எவ்வளவு யதார்த்தத்தோட உண்மையோட உத்தமத்தோட அங்கே அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா இருக்கிறார் என்பதை பார்த்து ஆண்டவர் இந்த மனநிலைய ஆண்டவர் பார்க்கிறார். எலிசா கிட்ட இருக்கிற அவனுடைய மனசை பார்க்கிறாரு. சின்ன சின்ன வேலையில இவ்வளவு கவனமா இருக்கானே, இவ்வளவு கருத்தா இருக்கானே, இவனை தூக்குனா இவன் மிகப்பெரிய வேலையை நம்மளுடைய வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பான்னு ஆண்டவர் பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு அங்கேயும் பாருங்க, அங்க எலிசாவை தூக்குனதுக்கு அப்புறம் அங்க பாருங்க, நீங்க அங்க எலியா கிட்ட போய் என்ன வேலை வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அந்த அந்த விஷயத்தையும் படிச்சுட்டு நமக்கான பாடத்துக்குள்ள நம்ம போலாம். அங்க வாங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஒன்று ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்க. ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 11. ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 11. ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 11. அங்க என்ன சொல்றாப்புல பாருங்க, 3வது அதிகாரம் வசனம் 11ல், அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்க இல்லையா என்று கேட்டதற்கு, யோசபாத் வந்து விசாரிக்கிறாப்புல கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, சரி கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். சரிதானா? அப்போ எலிசா அங்க என்ன வேலை செஞ்சிருக்கிறாருன்னு அங்க சொல்றாப்ல, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்போ எலியாவுக்கு எலிசா என்ன வேலை செஞ்சாரு நீங்க சொல்லுங்க. அங்க போய் எடுத்தோடனே ப்ராபர்ட்டி ஸ்கூல்ல போய் வாத்தியாரா பைபிள் டீச்சரா வேலை பார்த்தாரா? என்ன வேலை, என்ன வேலைங்க? கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துற வேலைங்க. சோறு தின்னுட்டு பந்தியில போய் சாப்பிட்டுட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு இவரால கையை தண்ணி மொண்டு கை கழுவிக்க முடியாதா? இவரால தண்ணி மொண்டு கை கழுவிக்க முடியாதா? அப்ப என்ன வேலை? எஜமான சாப்பிட்டு முடிச்சோடன அவன் கையை கழுவுற வேலை, அது கையை கழுவிட்டு துடைச்சு விடுற வேலை. யாரு செய்வீங்க, யார் செய்வா? உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்கே அந்த மாதிரியான அந்த வேலையை செய்யறதுக்கு யாருடைய மனசு ஒப்புதலோட ஏற்றுக்கொள்ளுதலோட கூட இருந்துச்சு? எலிசாவுடைய மனசு அந்த ஒப்புதலோடு கூட, தாழ்மையோடு கூட, ஏற்றுக்கொள்ளுதலோடு கூட அங்க அவருடைய மனசு இருக்கிறத உங்களால பார்க்க முடியுதா? உங்களால பார்க்க முடியுதா? நீங்க பாருங்க, அங்க அவங்க வீட்டுல அந்த விவசாய வேலையை செய்யறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா அவர் இருந்திருக்கிறாரு. என்னங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறாரு பாருங்க. அந்த ஆடு மாடு வச்சிருக்கவங்க வீட்டுலதான், ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சூழலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆடு மாடு அதனுடைய கழிவுகளை அள்ளுவதற்கு வீட்டுல எந்த பிள்ளையாச்சும் ஒத்துக்குமா? எந்த பிள்ளை ஒத்துக்கும்? இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். பட்டி கூட்டுறதுக்கு யாருக்கு விருப்பம்? மாட்டுக்கு வைக்க பில்லு ஆளி போடுறதுக்கு யாருக்கு விருப்பம்? இங்க வேலைக்காரனா போய் எஜமான சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கை கழுவுறதுக்கு தண்ணி மண்டு கொடுக்கறதுக்கு யாருக்கு விருப்பம்? அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எலியா, இந்த எலிசாவை அத்த பெரிய ஊழியக்காரனாக அவன் செத்து போனதுக்கு அப்புறமும் அவனுடைய எலும்பு பட்டு, ஒரு மனுஷன் செத்து போனவன் உயிரோட எலும்புற அளவுக்கு அவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையில எந்த அளவுக்கு இங்க உண்மையா இருக்கும்? சின்ன வேலையா இருக்கட்டும், எளிமையான வேலையா இருக்கட்டும், நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. ஆண்டவர் இங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு. எங்க அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க.
ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் வசனம் எட்டு. ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் வசனம் எட்டு. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் வசனம் எட்டு. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்ன பண்ணாரா, ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்ன பண்ணாரு ஆண்டவர், தாவீத ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த தாவீத எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரிங்களா, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். என்ன செய்யறாரு, என்ன வேலை கொடுக்குறாரு அவருக்கு, என்ன வேலை கொடுக்குறாரு, ராஜா வாக்குனார்ல, ராஜா வாக்குனார்ல, என்ன காரணம், என்ன காரணம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அங்க தாவீது தான் கொடுக்கப்பட்ட வேலையில எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்தா, தன் ஜீவனை கொடுத்து காக்கக்கூடிய விதத்துல அவன் எவ்வளவு உண்மையாக இருந்தான் அப்படிங்கிறத உங்களால அங்க பார்க்க முடியும். தாவீதோட வாழ்க்கைய தாவீது ஓரித்து அங்க சவுலுகிட்ட சொல்லும் பொழுது, சரிங்களா, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, என் உசுர நான் பெருசுப்படுத்தல, அதை போய் ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டேன்னு சொன்னாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் கொடுக்கப்பட்ட பணியில அந்த வேலையில உண்மையா இருந்திருக்கிறாருங்கிறத உங்களால பார்க்க முடியுதா, சரிங்களா. ஆடு மேய்க்கிற வேலையை யாரு செய்வா, ஆடு மேய்க்கிற வேலையை யாரு செய்வா, இன்னைக்கு ஆடு மேய்க்கிற வேலையை செய்யறதுக்கு விருப்பமுடையவங்க இன்னைக்கு இருக்கிறோமா நாம பாருங்க. அப்படின்னா என்ன நம்ம பாக்குறோம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்கே வேலையில ஒரு உண்மையையும் அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை இந்த ஊழியக்காரன் எலிசா கிட்ட நம்ம பார்க்க முடியுதா, பார்க்க முடியுதா? அதைத்தான் ஆண்டவர் இங்க அந்த தாவீது மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு சொல்றத நாம பாக்குறோம். பாருங்க, அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, நாம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. மிக ஆறாம் அதிகாரம் வசனம் எட்டை வாசிப்போம். மிக ஆறாம் அதிகாரம் வசனம் எட்டு. மிகாவுடைய புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் வசனம் எட்டு என்ன சொல்றாப்புல பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன தாண்டவர் விரும்புறார் ஒரு மனுஷனுக்கிட்ட, எலிசா கிட்ட ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தாரு, தாவீது கிட்ட ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தாரு? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினேழு. லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினேழுல நீங்க கவனிங்க, அங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினேழு அங்க பாருங்க. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்போ பத்து பட்டணங்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கான தகுதி என்ன, தகுதி என்ன, பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியா மாறுவதற்கு தகுதி என்ன? அப்போ ஒரு மிகப்பெரிய ஊழிய பொறுப்பிற்கு அழைக்கப்படுவதற்கான தகுதி என்ன? எலிசாவை ஏன் ஆண்டவர் அந்த மிகப்பெரிய அந்த பணிக்கு அழைத்தார், அதற்கான காரணம் என்ன? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தாவீத அந்த மிகப்பெரிய ஜனங்களாகிய இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ஒருங்கிணைந்த ராஜாவாக ஏற்படுத்தியதற்கான காரணம் என்ன? உங்களால பார்க்க முடியுதா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்கே அவர்களிடத்துல உண்மையையும் தாழ்மையையும் ஆண்டவர் பார்த்தாருங்க. உண்மையையும்
தாழ்மையையும் பார்த்தார். அப்படின்னா இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோம், எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கோம், யோசிங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகள்ல நம்ம எப்படி இருக்கோங்கிறத நீ யோசிங்க, பின்னாடி நம்ம வரலாம் அதுக்கு. பாடம் ஒன்று. ரெண்டாவதாக ஒன்று ராஜாக்கள் 19 வசனம் 20 வாங்க. ஒன்று ராஜாக்கள் 19 அதை நீங்க வச்சுட்டே இருங்க, அங்கிருந்து நம்ம பாடத்துக்கு போயிட்டே இருப்போம். ஒன்று ராஜாக்கள் 19 வசனம் 20-21. ஒன்று ராஜாக்கள் 19 வசனம் 20-21. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்து கொள் என்றான். சரி, எலியா எலிசா கிட்ட சொல்றார், எப்பா நீங்க உக்கா உங்க அப்பா அம்மாவை முத்தம் செஞ்சுட்டு என்ன பண்ணிருந்தோம், திரும்பி வந்துருந்தோம், நான் உனக்கு செஞ்சதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்றார். இப்ப அடுத்தது வசனம் 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். என்ன சொல்றாப்ல, என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க, எலிசாவோட வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிட்டுட்டாருங்க, ஏதோ நல்லபடியா மாட்டை குளிப்பாட்டி ஏறு கூட்டி உழுது நாத்த நட்டு விவசாயத்தை பார்த்து விட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பெரிய தீர்க்க தரிசிக்கான அழைப்பை அவர் வாங்கிக்கிட்டாரு, நல்ல விஷயம்தான். அப்புறம் கூப்பிட்டு போக வேண்டியதானே, அடுத்து இன்னொரு வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு அங்கே எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, ஒரு ஏர் மாட்டை புடிச்சு ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு மாடை பிடிச்சு என்ன பண்றாரு, அதை அடிச்சு அந்த ஏர் முட்டையை உடச்சு எறிகிறார் பாருங்க. அந்த ஏர் முட்டையை பொழந்து அதுல இருந்து சாப்பாடு செஞ்சு அங்க என்ன பண்றாரு, ஒரு சாப்பாட்டை அங்க எல்லாருக்கும் ஒரு உணவை பரிமாறிக்கொண்டு அங்க ஒரு விருந்தை கொடுத்து அவர் என்ன செய்யறாரு, அவர் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லுகிறார். அப்படின்னா இந்த எலிசா கிட்ட அடுத்ததான் நம்ம என்னத்தை பாக்குறோம், ஏற்கனவே அவர் கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையோடும் தாழ்மையோடும் அவர் இருந்திருக்கிறாரு, அதனாலதான் அவர் வந்து ஆண்டவர் அவரை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒண்ணு. ரெண்டு, இங்க ரெண்டாவதா என்ன ஒரு குணத்தை, என்ன ஒரு வாழ்க்கை முறைய அங்க எலிசா கிட்ட நம்ம பாக்குறோம், சாப்பாடு கொடுக்கிற ஒரு குணம். இந்த குணம் அவருடைய வாழ்க்கையில இங்க மட்டும் இல்ல, அடுத்தது எங்க அது தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 4 வசனம் 42 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4 வாங்க, பக்கத்துலேதான், அடுத்த 2 பேஜ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்துடும். 2 ராஜாக்கள் 4 வசனம் 42 நான் வாசிக்கிறேன், கவனிங்க என்ன சொல்றாங்க பாருங்க. பின்பு பாகால் சலீசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். ஏன் கொண்டு வந்தான், என்ன ஆச்சு அங்க, வசனம் 38 கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்துல என்ன உண்டாயிருக்குதா, பஞ்சம் உண்டாயிருக்குது, சரிங்களா. அப்ப தேசத்துல பஞ்சம் உண்டானதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வசனம் 42 பாகால் சலீசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். என்ன சொல்றாப்புல, ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். சரி, ரைட்டு, கொடுக்கட்டும். அடுத்து வசனம் 43. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றான். எத்தனை பேருக்கு முன்னாடி வைக்கிறது முடியாதுன்னு சொல்றா,
ஏயா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா நீ ஊருக்கு போய் கொடுன்றியே, எப்படியா நியாயம்? வேலைக்காரன் கேட்டிருப்பானா இல்லையா? வேலைக்காரன் கேட்டிருப்பானா இல்லையா? என்னங்க ஏஜமா நீங்க இப்படி பண்றீங்க? ஏதோ நீங்க சாமி கும்பிடுறீங்க, ரைட்டு, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ரைட்டு, நீங்க ஊழியக்காரரு நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்லாம் தீர்க்க தரிசன பள்ளிக்கூடம் நடத்துறீங்க நாங்க ஒத்துக்கிறேன், சந்தோஷம். ஆனா நீங்க கொடுத்துருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு போய் 100 பேருக்கு முன்னாடி கொடுங்கன்றீங்களே, இது எப்படிங்க கொடுக்க முடியும்? அவன் உங்களுக்கு தானங்க கொடுத்தான், கேட்டிருப்பானா? என்ன சொல்றீங்க, கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா? அவன் பதில நீங்க கவனிச்சிங்கனாவே, அவன் கேட்கிற கேள்வி கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என்னங்க இது? ஐயா என்ன ஆச்சு உனக்கு? வேலைக்காரன் கேட்டிருப்பான்ல, என்ன நட்டுக்கிட்டு கலந்துருச்சா? நட்டுக்கிட்டு கலந்துருச்சா? உனக்கு கொடுத்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டு அப்படியே ஓடிறியா? என்ன இதை சாப்பிட்டு மிச்சம் இன்னும் இருக்குன்னு வேற சொல்ற, இன்னும் இருக்குன்னு வேற சொல்ற, எப்படி இது? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்க யோசிச்சு பாருங்க. அங்க எலிசா என்ன சொல்றாரு? நீ கொண்டு போய் கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்படின்னா அது உண்டாயிருச்சா? மீதி உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காதா? என்ன சொல்றீங்க? அடுத்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது மன்றி மீதியும் இருந்தது. சாப்பிட்டது மன்றி மீதியும் இருந்துச்சு. சரி, அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யார் மூலமா செஞ்சிருக்கிறாரு? அங்கே எலிசா மூலமாக ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இந்த குணம் எப்படி எலிசாவுக்கு வந்தது? அதுதான் நமக்கு பாயிண்ட். எலிசா மிகப்பெரிய ஊழியக்காரனா வந்தானே, அதுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவனாக, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை உள்ளவனாக அவன் வாழ்ந்திருந்தான் அப்படிங்கறதுதான் பாடம். அதான் நம்ம படிச்சோம், சரிங்களா? இந்த நாள்ல தலைப்பு என்ன நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, உழுததினால் உயர்ந்தவன். இங்க பாடம் என்ன தலைப்பு தெரியுங்களா? உழுததினால் உயர்ந்தவன். அப்போ இந்த உழவு தொழிலை செஞ்சதுனால, உழுவுற வேலையை, விவசாய வேலையை செஞ்சதுனால அவன் எந்த பெரிய உசரத்துக்கு உசந்திருந்தான் அப்படிங்கறது தாங்க நம்ம கத்துக்கிற பாடம். சரி, அப்ப அந்த பாடத்துல அவர் என்னென்ன குணங்களை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்னென்ன குணங்களை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். முதலாவது ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்ப ரெண்டாவது விஷயத்துல அவரை கூப்பிடும் பொழுது என்ன செஞ்சுட்டுதான் வந்தாரு? என்ன செஞ்சுட்டுதான் வந்தாரு? ஒரு ஏறுமாட்டை அடிச்சு ஏர் முட்டாளையே சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு தான் வந்தாரு. அப்ப அந்த குணம் எங்கேயும் வேலை செய்யுது. அவர் தீர்க்க தரிசியாக வந்த பிறகும் அங்கே அந்த குணம் அங்கே செயல்படுகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி அனுபவம் வேற எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டுல வேற யாராச்சும் செஞ்சிருக்காங்களா அந்த மாதிரி? வாங்க, லூக்காயில் எழுதின சுவிசேஷம் 9:13 கவனிங்கள். உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். லூக்காயில் எழுதின சுவிசேஷம் 9:13 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக அதை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 9:13. அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாரும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். அங்க எலிசா கிட்ட உணவு வந்துச்சு, அதை போய் வேலைக்காரன்ட்ட கொடுத்து எப்பா எல்லாருக்கும் குடியா அப்படின்னு சொன்னா, அந்த வேலைக்காரன் என்ன சொன்னானோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்தும் இயேசு கிறிஸ்து கையில வந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து அவருடைய ஊழியக்காரன்ட்ட, அவருடைய வேலைக்காரன்ட்ட, சீசர்கள்ட்ட கொடுத்து எப்பா போய் பரிமாறுங்க ஐயான்னா, அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். அதே மாதிரி ஆளுங்க இருக்காங்களா?
உங்களால பார்க்க முடியதா? அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க கவனிங்க, அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கிறிஸ்துவோட வாழ்க்கையில அங்க சீசர்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்க, அப்ப தொடர்ந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வசனம் 17 கவனிங்க. எல்லாம் அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன செய்யறாரு, எல்லாரையும் பந்தி இருக்க வச்சு அப்பத்தை ஆசிர்வச்சு எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்றாரு. பரிமாறுறாங்க, 5000 பேர் அங்க என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்கன்னு சொல்லி அங்க சம்பவம் இருக்கிறது. வசனம் 17, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ அங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்க ஆண்டவர் அதே மாதிரியான ஒரு குணமுடையவராக அங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியுதா? அதே மாதிரியான ஒரு குணமுடையவராக அங்க இருக்கிறத பார்க்க முடியுதா? அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட குணமுடையவங்களா இருக்கோம்? அன்றைக்கு எலிசா தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்ட மனுஷன், அவருடைய வாழ்க்கையில அங்கே அவர் என்ன வேலையை செஞ்சுட்டு தான் அவர் வந்தாரு, என்ன குணமுடையவரா இருந்திருக்காருங்கிறத அங்க நிரூபிச்சு காட்டிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்படின்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவை பகிர்ந்தளிக்கிற ஒரு குணமுடையவராக அவர் அங்க இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதே ஒரு குணத்தோட தான் அவர் தீர்க்க தரிசன தீர்க்க தரிசியான அந்த பணியில கூட அவர் பஞ்ச வந்த பொழுது அங்கே பரிமாறுகிறத பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னா இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு குணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இன்னைக்கு ஜனங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்துல, உலகம் முழுக்க இந்த கொரோனா வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்களே, கொரோனா வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டுல நாலு பேர், புருஷன் மனைவி, புருஷனுக்கும் மனைவிக்கும் கொரோனா, புருஷனுக்கும் மனைவிக்கும் கொரோனா. புருஷனை மனைவியையும் கவனிப்பது யார்? அவங்க ரெண்டு பேத்துக்கும் சோறு போடுறது யாரு? அந்த பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் சோறு போடுறது யாரு? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணா போதும், அவங்களெல்லாம் கடவுள் காப்பாத்துவாரு. கடவுள் காப்பாத்துவாரு நிஜம்தான், கடவுள் காப்பாத்துவாரு நிஜம்தான். ஆனா நான் என்னங்க செய்யறேன், நான் என்ன செய்யறேன், ஜெபம் மட்டும் போதுமா? ஆண்டவரே அவங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஜெபம் மட்டும் போதுமா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம மனசு ஆயத்தமா இருக்கா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம மனசு ஆயத்தமா இருக்கா? நீங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் எப்படிப்பட்ட குணநலன் உள்ளவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்னா இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணி இருக்க, ஒரு மிகப்பெரிய வேலை இருக்க, ஒரு மிகப்பெரிய ஊழியம் இருக்க, நம்முடைய குணங்கள் எங்கே? நம்முடைய குணங்கள் எங்கே? எலியாவை போன்ற, சாரி, எலிசாவை போன்ற அந்த குணம் எங்கே? குணம் எங்கே? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நாம கொடுத்து உதவுகிற, அந்த பரிமாறுகிற, அந்த உதவி செய்கிற அந்த குணம் உள்ளவர்களாக, ஆகாரம் கொடுக்கறதற்கான அந்த பக்குவம் உள்ள குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? படம் 2. மூன்றாவதாக வாங்க, மறுபடியும் வாங்க 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம். இன்னொரு பாடத்துக்குள்ள போகலாம், பாடம் 3க்குள்ள நம்ம போகலாம். 2 ராஜாக்களுக்கு வாங்க. அங்க 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். எலிசாவுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவராக இருந்தார், அந்த குணம் நமக்கு வேணும் அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அப்ப 3வதா வரக்கூடிய அந்த குணம் என்ன அப்படின்னா, 2 அதிகாரம் 2 வசனத்தை கவனிங்க. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் வசனம் 2 என்ன சொல்றாப்புல பாருங்க. அங்க எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். என்ன சொல்ற பிள்ளைங்க, என்ன நடக்குது? எலியா பரலோகத்துக்கு போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு, சரிதானா? இது எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எலிசாவுக்கு வந்திருக்குது ஒரு சோதனை. என்ன அப்படின்னா, அதைத்தான் இங்க சொல்றாப்புல, எலிசா நீ இங்கே இரு, கடவுள் என்னை கூப்பிடுறாரு, நீ என்ன செய்யறது, இங்கே இரு, நான் என்ன செய்யறேன், பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான்.
அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். சரிதானா? அப்போ உம்மையும் விடமாட்டேன், நான் உன் பின்னாடி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி உம்முடைய ஜீவனை கொண்டோம், கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்றேன், என்னை தனியா விட்டுட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க ஐயா, உங்க பின்னாடியே தாங்கய்யா நான் வருவேன், நீங்க எங்க போனாலும் நான் வாழ்படி எடுத்துக்கிட்டே தான் வருவேன். சரிதானா? நான் உங்களை உடவா உடறதா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. வசன நாள கவனிங்க, வசன நாள கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு? முதல்ல நான் பெத்தேலுக்கு போறேன்னாரா? வசன நாள்ல பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். முதல்ல பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போயிடலான்னு பார்த்தாரு. ஆள் என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப உஷாரா, ஐயா இந்த ஐடியா எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, நான் உங்க பின்னாடியே தான் வருவேன் அப்படின்ட்டார். இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு? நான் எரிகோவுக்கு போறேன் அப்படின்றாரா? அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்ல என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இப்ப மறுபடியும் என்ன செய்றா? மறுபடியும் என்ன செய்றா? எரிகோவுக்கு நான் போறேன்னு சொல்லும் போது, ஐயா அந்த வேலை மட்டும் நடக்காது, உங்க பின்னாடியே தான் நான் வருவேன்னு சொல்றான். இரண்டாவது தரை வசன ஆற கவனிங்க, வசன ஆறு, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். மறுபடியும் எங்க அனுப்புறாரு? முதல்ல எங்க அனுப்புனாரு? முதல்ல எங்க போனாரு? பெத்தேலுக்கு. ரெண்டாவது எரிகோவுக்கு போனார். மூணாவதா எங்க போறாரு? யோர்தானுக்கு போறாருங்க. சரி, அப்ப மூணாவதா யோர்தானுக்கு போகும்பொழுது என்ன சொல்றாரு? பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இந்த மூணு வசனத்தை நம்ம வாசிச்சோமே, இந்த மூணு வசனத்திலையும் எலியா எலிசாவை விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தாரு. ஆனா எலிசா என்ன பண்ணாரு? எலிசா என்ன பண்ணாரு? அங்க இந்த மூணு வசனத்துல எலிசாவுடைய குணம் என்னவென்பதை நம்ம பார்க்க முடியுது. எலிசா கிட்ட என்ன குணம் இருக்கு? அவரு கழட்டி விட்டுட்டு போயிடலாம்னு பாக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? நான் உம்மை விடமாட்டேன். சரிதானா? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏழாம் ஆறாவது வசனத்துல, நீ இங்கே இரு என்று பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று, நான் உம்மை விடுகிறதில்லை என்று, ஐயா நான் உங்களை விடவே மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படிங்கறதுல இருந்து என்ன குணங்க உங்களுக்கு எலிசா கிட்ட இருக்கிறதா புரியுது? அதை எப்படி சொல்லலாம்? நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு விடாமுயற்சி, ஒரு விடாமுயற்சி யாருகிட்ட இருக்குது? எலிசா கிட்ட. எலியா எலிசாவை கழட்டி விட்டு போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா விடாமுயற்சியோடு கூட, விடாமுயற்சியோடு கூட அங்கே எலிசா எலியாவை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னாச்சு? அவ சரி என்னதான் வேணும், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? என்ன வேணும்னு கேட்டாரு எலிசா எலியா கிட்ட? உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு எத்தனை பங்கு வேணும்? ரெண்டு பங்கு வேணும் அப்படின்றார். அப்போ விடாமுயற்சியோட என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? விடாமுயற்சியோட என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எலிசா எலியா கிட்ட? விடாமுயற்சியோட என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? உங்களுக்கு புரியுதா? அப்போ நமக்கு வாழ்க்கையில அந்த விடாமுயற்சி எதுல வரணும், அதான் நமக்கு பாடமா இருக்கணும் இல்ல? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பார்த்துட்டு, ஏசு கிறிஸ்து இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரா, இதுக்கான உதாரணம் வேதத்துல இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கான பாடத்துக்குள்ள போலாம். அப்போ அங்க எலிசா விடாமுயற்சியோடு ஆவியின் வரத்தை விடாபிடியாக, அங்க ஆவியின் வல்லமையை அங்கே விடாபிடியாக அவர் தேடினார் என்று சொல்லி நாம பாக்குறோம். சரி, இதே மாதிரி ஒரு அனுபவம் வேதாகமத்துல இருக்கா? கடவுள் அப்படி சொல்லி தராரா அப்படின்னா, லூக்கா 11 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 11 அதிகாரம், சீக்கிரமா வாங்க.
லூக்காவின் சுவிசேஷம் 11 அதிகாரத்துல வசனம் 5 கவனிங்க. லூக்கா 11 வசனம் 5 என்ன சொல்றாங்க பாருங்க. லூக்கா 11 வசனம் 5 என்ன சொல்றாப்புல என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சரிதானா? அந்த அந்த ஓமை உங்களுக்கு புரியுதா? ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன ஓமையை சொல்றாரு? எதுக்காக இந்த ஓமையை சொல்றாரு? உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும். எதுக்காக இந்த ஓமையை சொல்றாரு அப்படின்னா, முதல் வசனத்துல அந்த 11 அதிகாரம் முதல் வசனத்துல அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா அது புரியும். அவர் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்படின்னா என்ன கருத்தோட இந்த இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது? எப்படி ஜபம் பண்ணணுங்கிற கருத்தோட அங்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன ஓமைய? ஒரு நண்பன் இருக்கான், அவன் வீட்டுக்கு ஒரு நண்பன் விருந்தாடியா வந்திருக்கான். 1 நம்பர் நண்பனுக்கிட்ட 2 நம்பர் நண்பன் விருந்தாளியா வந்திருக்கான். இப்ப 2 நம்பர் நண்பனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு 1 நம்பர் நண்பனுக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த 1 நம்பர் நண்பன் என்ன செய்யறான்? அவனுக்கு சிநேகிதனா இருக்கிற 3 நம்பர் நண்பன் கிட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, கடனா கொடு 3 அப்பம், என் வீட்டுக்கு விருந்தாளியா என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்றான். இதத்தான் வாசிக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் அவன் கொடுத்தானா கொடுக்கலையா, என்ன நடந்திருக்குது கவனிங்க. அப்ப வீட்டுக்குள் இருந்தவன், வசனம் 7, வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட பந்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். நான் எழுந்திருந்து என்ன பண்ணக்கூடாது? உனக்கு தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வசனம் 8, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறவன் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாகவாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் ஃப்ரெண்டா இருக்கிறாங்கிறதுக்காக கூட அவன் தராம போனாலும், வேற எதுக்காக அவன் அந்த 3 அப்பத்தையும் கொடுத்திருப்பான்? எதுக்காக அந்த 3 அப்பத்தையும் கொடுத்திருப்பான்? என்ன காரணத்தினால அவன் வந்து அவன் அந்த அப்பத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு, கொடுத்திருப்பான்னு சொல்றாரு? வருந்தி கேட்டதால், வருந்தி கேட்டதால். சரிதானா? அங்க எலிசா என்ன பண்ணாரு? எலிசா என்ன பண்ணாரு? எலிசா என்னங்க பண்ணாரு? விடாமுயற்சியோடு விடாபிடியாக ஆவியின் வரத்தை கேட்டாரா இல்லையா? சரி, இப்ப அதே மாதிரி ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சீசர்கள் கேட்டாங்க, அதுக்கு அவர் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு? எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க சொல்றாரு? இந்த நண்பன் எப்படி அப்பத்தை கேட்டான்? பாதி ராத்திரியில போய் எப்படி அப்பத்தை கேட்டான்? வருந்தி விடாப்பிடியாக. அவன் சொல்றான், எப்பா என்னையா நீ, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? ஏ ராத்திரி ஆயிடுச்சியா? என் முண்டாட்டி பிள்ளைலாம் என்னோட படுத்திருக்கியா? என் மனைவி பிள்ளைலாம் என்னோட படுத்திருக்குது, நான் எப்படி என் மறுபடியும் லைட்டை போட்டுட்டு எந்திரிச்சு வந்து உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கறது? போப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டாங்க. அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான்? ஐயா எனக்கு பின்னவே இல்லையா, ஒண்ணு இல்லையா, எனக்கு இந்த ஊர்ல யாரும் தெரியும், ஒண்ண விட்டா நீதான் கொடுக்கணும். ஐயா நீ கொடுக்கலன்னா அவன் வாசப்பல்ல நின்னுகிட்டே தான் இருப்பேன், விடியற வரைக்கும் நின்றுட்டு தான் இருப்பேன், விடியற வரைக்கும் நின்றுட்டு தான் இருப்பேன், நீ எப்படியாவது எனக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் விடாப்பிடியாக வருந்தி அவன் வாசப்படியிலே நின்னதுனால, சரி இவன் கொடுக்கலன்னா போக மாட்டான் போல இருக்குன்ட்டு முதல்ல மனைவி பிள்ளைங்கெல்லாம் என்னோட படுத்துட்டாங்கன்னு சொன்னவன் இப்ப என்ன பண்றான்? எந்திரிச்சு அப்பத்தை கொடுக்குறான். சரிங்களா? அப்படின்னா என்னத்த சொல்ல வர்றாரு ஆண்டவரு? இந்த கதையை சொல்லிவிட்டு பின்னாடி வாங்க, என்னத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். வசனம் 13,
வசனம் 13 என்ன சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்படின்னா ஜபத்துல என்னத்த கேட்கணும்ன்றார் ஆண்டவர். ஜபத்துல நாம என்னத்த கேட்கணும்? இன்னைக்கு நாம காலைல எந்திரிச்சோன்னா ஜபம் பண்றப்போ சில நேரங்கள்ல இன்னைக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே கேட்குவோம் யதார்த்தம். ஆனா ஆண்டவர் விடாப்பிடியா எதற்காக ஜபிக்க சொல்றாரு? விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு எதுக்காக ஜபம் பண்ணணும்னு சொல்றாரு? உங்களால இங்க பார்க்க முடியுதா? உங்களால இங்க பார்க்க முடியுதா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா இந்த நாட்கள்ல நம்முடைய ஜெபத்துல விடாப்பிடியா என்னத்தை கேட்கிறோம்? விடாப்பிடியா என்னத்தை கேட்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நம்ம கேட்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எந்திரிச்சோன்ன காலையில ஆண்டவரே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதை கேட்கிறோமா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விடாப்பிடியா போய் நம்ம கேட்டுட்டே உட்காந்துருக்கோமா? நிறைய உதாரணம் ஏசப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஏழை விதவை இருந்தா அவகிட்ட அந்த ஊர்ல வந்து அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்தது. அந்த ஊர்ல ஒரு எஜமான் இருந்தான், அவன் வந்து மனுஷனை மதிக்காதவன், கடவுளுக்கு பயப்படாதவன். அந்த அம்மா விதவை, ஆனா தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டே இருந்தா? அவனை வற்புறுத்திக்கிட்டே இருந்தா. அப்போ அந்த மனுஷனுக்கு மதிக்காதவன், கடவுளுக்கு பயப்படாதவன் என்ன பண்ணானா? என்ன பண்ணானா? அவன் மனுஷனை மதிக்கிறதே இல்லை. ஆனா என்ன காரணத்துக்காக அவன் வந்து போய் அவளுக்கு நியாயம் செஞ்சான்? என்ன காரணத்துக்காக? அவள் தொடர்ந்து தன்னை அலட்டி கொண்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து வந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்ன காரியத்தை கேட்கணும்? அங்க எலிசா எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார்? எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார்? அப்படின்னா அதே மாதிரியான குணம் இன்னைக்கு நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபத்துல என்னத்தை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட ஜபத்துல என்னத்தை கேட்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்ற அஞ்ஞானிகளை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்கள் உணவுக்காக, உங்கள் உடைக்காக, உங்கள் இருப்பிடத்திற்காக, உங்களுடைய அன்றாட தேவைக்காக என்கிட்ட நீங்க வராதிங்க. உங்களுடைய அன்றாட தேவைக்காக என்கிட்ட வராதிங்க. அது எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், ஆனா நீங்க என்னட்ட எதுக்கு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன் தெரியுமா? எலிசா மாதிரி விடாப்பிடியா ஆவியின் வரத்தை இரட்டத்தனையா பெற்றுக் கொள்வதற்கு விடாப்பிடியா நில்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நமக்கு புரியுதா? புரியுதா? பாடம் 3, முதல்ல என்ன படிச்சோம்? முதல்ல அவர்கிட்ட என்ன குணம் இருக்குன்னு படிச்சோம். 1, அவர்கிட்ட மனத்தாழ்மையும் உண்மையும் இருக்கிறதை நாம் பார்த்தோம். 2, அவர் அங்கே உணவை கொடுப்பதில்ல, மற்றவங்களை உபசரிப்பதுல, அந்த பஞ்ச காலத்துல கஷ்டப்படுற காலத்துல சோறு கொடுக்கணும், உணவு கொடுக்கணுங்கிற ஒரு அந்த மிகுந்த ஒரு தாகம் உள்ள ஒரு மனுஷனா அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2. 3, இங்க என்ன பாக்குறோம்? விடாமுயற்சி இருக்கிறத நாம பாக்குறோம். 4, ஒரே ஒரு விஷயத்த பார்த்து நம்ம முடிக்கலாம். வாங்க, என்ன அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். எலிசா கிட்ட இருந்த குணம் என்ன? ஆண்டவர் எதற்காக அவரை அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? அந்த அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நாம படிச்சுக்கிட்டே வர்றோம். 3 பாடத்தை படிச்சுட்டோம். 4வது பாடம் 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல வசனம் 23 கவனிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். எங்க இந்த கண்டினியூஷனை நீங்க புரிஞ்சுக்கிடணும். என்ன கண்டினியூஷன்? இப்போ எலியாவும் எலிசாவும் என்ன செய்யறாங்கன்னா, எலியா வந்து பரலோகத்துக்கு போக போறாரு, கடவுள் எடுத்துக்க போறாரு. அப்படி எடுத்துக்க போற ஒரு சூழல்ல அவரை எடுத்துக்கிட்டார். அங்க யோர்தான் கரையில போ, யோர்தான கடந்து போகும்போது எலியாவின் தேவன் எங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவரு? எலியா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எலியா கிட்ட இருந்த சால்வைய அவர் இப்ப எடுத்துக்கிட்டு அங்க வந்து முறுக்கி அங்க அடிக்கிறாரு யோர்தான் நதியை. அது 2 பழக்குது.
சரிதானா அப்ப ஒரு கடை கடந்து அடுத்த கரைக்கு வராரு இதுல அங்க இருக்கிற ஜனங்க பார்த்துட்டாங்க சரிதானா அப்படி பார்த்துட்டு அவரை ஒத்துக்கிட்டாங்க எலியா கிட்ட இருந்த ஆவி எலிசாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்தது அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் ஏன்னா மூணு ஊர்லயும் தீர்க்க தரிசன பள்ளிக்கூடம் இருக்குதுங்க மூணு ஊர்ல என்ன பள்ளிக்கூடம் இருக்கு அங்க பைபிள் காலேஜ் அப்படி சொன்னா நமக்கு புரியும் நினைக்கிறேன் பைபிள் காலேஜ் அங்க இருக்குதுங்க அந்த மூணு பைபிள் காலேஜ்ல ஒரு ஊர்ல இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் அவன் வழியில போறப்போ பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னங்க அர்த்தம் மொட்டத்தலையா ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்லட்டும் இப்ப அடுத்து என்ன நடக்கு பாருங்க ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் சரிதானா அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் கர்த்தரின் நாமத்திலே அவர்கள் என்ன பண்ணானா சபிச்சான் சரி உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது எத்தனை பிள்ளைங்களை பீறி போட்டுச்சு எத்தனை பிள்ளைங்க 42 பிள்ளைங்களை பீறி போட்டுச்சான் ஏன் என்ன காரணம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த 42 பிள்ளைங்களும் அந்த வாலிப பசங்க அந்த பசங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க அவனை நிந்தித்தார்கள் நிந்திக்கிறான்னா என்ன அர்த்தம் எப்படி நிந்திச்சாங்களாம் ஏறிப்போ ஏறிப்போ அப்படின்ட்டு அவனை என்ன அர்த்தம் எலியா என்ன பண்ணாருங்க ஏறி போனார்ல அங்க அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்து என்ன பண்ணுச்சு எலியாவை எடுத்துட்டு போயிடுச்சுல்ல ஏறிப்போ ஏறிப்போன்ட்டு இப்ப அதே மாதிரி யார வந்து கேலி பேசுறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க எலிசாவை என்ன பண்றாங்க ஏளனம் பண்றானுங்க பரியாசம் பண்றானுங்க புரியுதா உங்களுக்கு நிந்தித்தார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா பரியாசம் பண்றது ஏளனம் பண்றது எகத்தாளம் பண்றது கிண்டல் அடிக்கிறது சரிங்களா அப்போ எலிசாவும் அப்படி பண்றாங்க ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ அப்படின்னோன்ன அவர் என்ன பண்ணிட்டாரு அப்போ அவர் ஏற்கனவே எப்படிப்பட்ட குணமுடையவரா இருந்திருக்கிறாரு ரொம்ப உண்மை ரொம்ப தாழ்மை எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு குணம் இல்ல சாப்பாடு கொடுக்குற ஒரு குணம் அப்படிப்பட்ட ஒரு குணமுடைய ஒரு மனுஷன் என்ன பண்றாரு என்ன பண்றாரு அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் கர்த்தரின் நாமத்துல சபிச்சான் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு இடத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு குணம் வருது இது சரியா சரியா தவறா என்ன சொல்றீங்க சீக்கிரம் சொல்லுங்க ரைட்டா தப்பா பாருங்க கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் சும்மா சபிக்கல எப்படி சபிக்கிறாப்ல கர்த்தரின் நாமத்துல சபிக்கிறான் அப்படின்னா ஏன் அவர் சபிச்சாரு யார ஏளனம் பண்ணாங்க இப்போ எலிசாவை ஏளனம் பண்ணாங்களா இல்ல எலியாவுக்கு நடந்த செயலை சொல்லி ஏளனம் பண்ணாங்களா எலியாவுக்கு நடந்த செயல் யார் மூலமாக நடந்த செயல் எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது யாரால் ஏறி போனார் யார் அவரை அழைத்து கொண்டு போனது உங்களுக்கு புரியுதா அப்போ அவன் யாரங்க சபி யாரங்க வந்து எகத்தாளம் பேசுறான் யார எகத்தாளம் பேசுறான் எதை எலிசாவைய எலிசாவுக்கு அப்படி சபிக்கிற என்ன இருக்குமா அவ்வளவு நற்குணம் உள்ள அவ்வளவு தாழ்மை அவ்வளவு உண்மை அவ்வளவு சமாதானம் நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஒரு தலைப்பு எழுதிருக்காங்க சமாதான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கே இவரை பத்தி எழுதுறாங்க ப்ராஃபட் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல போய் நீங்க வாட்ச் பாருங்க தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அப்படிங்கிற புத்தகத்துல எலிசாவை பத்தி 4 சாப்டர் எழுதுறாங்க சரிங்களா அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய மனதுடைய எலியா நாச்சும் ரொம்ப வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா அடிச்சு நொறுக்கிடுவான் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறவர் எலியா ஆனா எலிசா அப்படி கிடையாதுங்க ஆனா இந்த இடத்துல அவர் சபிக்கிறாருன்னா காரணம் அவர் தேவனை அந்த பிள்ளைங்க அந்த பசங்க ஏளனம் பண்ணாங்க அதனால அவர் என்ன பண்றாரு அங்கே சபிக்கிறார்
அங்கே சபிக்கிறார். அப்போ இங்கிருந்து என்ன குணத்தை நம்ம எலிசா கிட்ட இருந்து பாக்குறோம், இங்கிருந்து என்ன குணத்தை எலிசா கிட்ட இருந்து நம்ம பாக்குறோம், உங்களால பார்க்க முடியுதா என்ன குணம் இருக்கு அவர்கிட்ட? தேவனுடைய நாமத்துக்காக அங்கே வைராக்கியம் பாராட்டுகிற, தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அங்க ஒரு பக்தி வைராக்கியத்தை அவரால் பார்க்க முடியுதா, அங்க பார்க்க முடியுதா? சரிங்களா? அப்படின்னா அந்த குணம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரணுமா இல்லையா? பாருங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டுல இருக்கா? வாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:14 கவனிங்க. லூக்கா 16:14 என்ன சொல்றாங்க? இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். யாரை பரியாசம் பண்ணாங்க? இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். சரிதானா? அப்போ இயேசு கிறிஸ்து அங்க ஒரு உதாரணம் சொல்லி உண்மை சொல்லிட்டு இருக்கிறாரு. பணக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு விஷயத்த அங்க சொல்லிட்டு இருக்கிறார். சரிங்களா? சரி, அப்போ அங்க இருக்கிற மனுஷங்க, அந்த பொருளாசைக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதையெல்லாம் யாரு கேட்கறா? அங்க பரிசேயர் கேட்கிறாங்க. அவ பரிசேயர் கேட்டு அவங்களை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்ப அவங்களை ஏசப்பா என்ன செஞ்சாரு? உங்களுக்கு தெரியும், அங்க பொருளாசைக்காரராகிய பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ. சரிதானா? அங்கே அவர்களை அவர் சாடினார். ஏன் சாடுறாரு? ஏன் வந்து அவர்களை வந்து அப்படி திட்டுறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய குணம் அங்கே அப்படி இருந்தது. அவங்க தேவனை பரியாசம் செய்தார்கள், தேவனுடைய சத்தியத்தை பரியாசம் செய்தார்கள். அப்படின்னா இன்றைக்கு நாம தேவனுடைய சத்தியத்துக்காக எப்படி பக்தி வைராக்கியம் காட்டுகிறோம்? நாலாவது நமக்கு வர்ற பாடம் என்ன? தேவனுடைய சத்தியத்துக்காக நான் எப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன்? தேவனுடைய சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்? தேவனுடைய சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்? உங்களுக்கு புரியுதா? எலிசா தன்னுடைய வாழ்க்கையில அவர் அங்க கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கிறாரு? நாம எந்த அளவுக்கு தாழ்மையா இன்னைக்கு இருக்கோம்? தாழ்மைன்னா என்னன்னு கேட்கிறோமா இல்லையா? நம்மள ஒருத்தவங்க பேசல அப்படின்னு சொன்னா, நம்ம என்னைக்காச்சும் போய் ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசாதவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கமா? உங்களுக்கு புரியுதா? நம்ம வேலையில நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன வேலை கொடுக்கட்டுங்க, வீட்டை துடைக்கிற வேலை, வீட்டை சுத்தம் பண்ற வேலை, ஒரு பெருக்கிற வேலைய அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னைக்காச்சும் பொறுப்பா செஞ்சிருக்கிறோமா? அல்ல, அந்த வீட்டு வேலைகளை நம்முடைய வீட்டு வேலை தானே இதுன்னு சொல்லி சந்தோஷமா என்னைக்காச்சும் செஞ்சிருக்கிறோமா? இல்ல, எப்ப பார்த்தாலும் எனக்கே இந்த வேலை வந்திருக்கேன், நானே எப்படி செய்யறது, நான் ஒருத்தரா எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்பட்டுக்கிறோமா நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்கு? உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வீட்டு வேலைகளில, நம்முடைய குடும்ப வேலைகளில, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளில நாம உண்மையும் தாழ்மையுமா இருக்கிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டத அர்த்தம், ஆண்டவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டத அர்த்தம். அது இல்லாம நாம எத்தனைதான் பயில் படிச்சாலும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய குறைபாடுகளை நாம் இன்னும் பார்க்காது இருக்கிறோம் தான் அர்த்தம், பார்க்காது இருக்கிறோம் தான் அர்த்தம். சரிங்களா? ஆண்டவர் அந்த எலிசா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறாரே ஒரு அற்புதமான விஷயத்த, இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப நம்ம வெறும் செப்பம் மட்டும் பண்ணினா போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருக்கிறோமே, இது எந்த விதத்துல சரி? அந்த அந்த கணவனும் மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளை யார் கவனிப்பது? உணவு கொடுத்து அந்த ரெண்டு பேருக்கு உணவு கொடுப்பது யார்?
யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மேல எவ்வளவு பெரிய கடமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த கொரோனாவை மத்தவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, நமக்கு அனுமதிக்கல. அதுக்கான காரணம் என்ன? மத்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, மத்தவங்களுக்கெல்லாம் கண்ணீர், மத்தவங்களுக்கெல்லாம் வேதனை, ஆனா நாம இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன? என்ன வேலையை செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு இந்த பாட்டி சூழலை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? பாருங்க, எலிசா கிட்ட ஆண்டவர் எலியா போக போறாருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எலியாவை எலிசா விட்டாரா? எலியாவை எலிசா விட்டாரா? விடவே கிடையாது. எங்க போனாலும் வருவையா? நீ என்னை விட்டுட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ எங்க போவோம் பின்னாடியே தான் நான் வருவேன். ஒரு விடாப்பிடியான ஒரு வாழ்க்கை முறை, விடாப்பிடியான ஒரு வாழ்க்கை முறை. அந்த சகோதரன் அந்த நண்பனுக்காக எப்பா நீ அப்பத்தை கொடுத்தாதான்டா நான் போவேன். விடாப்பிடியான ஒரு அனுபவம், விடாப்பிடியான ஒரு அனுபவம். அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக, விடாப்பிடியாக தேவனுடைய கரத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபம் செய்யறோமா? எப்படி ஜெபம் செய்யறோம்? எப்படி ஜெபம் செய்யறோம்? விடாப்பிடியா நம்ம ஜெபம் செய்யறோமா? இங்க யோசிச்சு பாருங்க. நான்காவதாக, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் காட்டுறோம்? ஏளனம் பண்றவங்கள்ட்ட, ஏளனம் பண்றவங்கள்ட்ட, கடவுளை குறித்து வித்தியாசமான சிந்தனைகள்ல இருக்கிறவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நம்ம பக்தி வைராக்கியம் காட்டுறோம்? யோசிக்க முடியுதா? பிள்ளைங்கள்ட்டே இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெரியவர்கள்ட்ட இருக்கட்டும், கணவன்ட்ட இருக்கட்டும், மனைவி கிட்ட இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் சத்தியத்துக்காக? நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் காட்டுறோம் ஆண்டவருடைய சமூகத்துல? ஆண்டவர் கேட்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2, ரோமர் 12:2 வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ரோமர் 12:2 என்ன சொல்றாங்க பாருங்க. பவுல் அங்க சொல்றாரு, அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. என்ன கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். சொல்றார் கவனிங்க, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். உங்கள் மனசு எப்படி மாறணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம்னா என்ன? மறுரூபம்னா என்ன? வேற சட்டை வேற வேட்டி கட்டிக்கிறதா? வேற மாதிரி தலசி வைக்கிறதா? வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதா? மறுரூபம்னா என்ன அர்த்தம்? வெளியில பத்தியா பேசுது? வெளியிலையா? அங்க சொல்ற வசனத்தை கவனிங்க. உங்களுடைய, அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. உங்க மனசு, உங்க புத்தி, உங்க குணம், உங்களுடைய சிந்தனை புதிதாகிறதுனாலே நீங்க நீங்க என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். வேற மனுஷங்களா மாறுங்க. வேற குணமுடைய பிள்ளைங்களா? தேவனுக்கு பிரியமான குணமுடைய பிள்ளைங்களா? எப்படி? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உங்களுக்கு வசனம் புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை மாதிரியே நீங்க இருக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க மாதிரியே இருக்காதீங்க. தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக, தேவனுடைய குணத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை புரிந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, குணமுடையவர்களாக நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த எலிசாவை தேவன் மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சாருன்னு சொன்னா அதுக்கான காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த குணம், அவர்கிட்ட இருந்த அந்த குணம் சரிங்களா, அவர்கிட்ட இருந்த அந்த தாழ்மை உண்மை சரிங்களா, அவர்கிட்ட இருந்த அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற அந்த அபரிமிதமான அந்த குணம். அது மாத்திரமல்ல, விடாமுயற்சியோடு பரிசுத்தாவியானவரை அங்கே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்காக போராடின விஷயம். நாலாவதாக, சத்தியத்துக்காக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு அனுபவம். இதையெல்லாம் தான் அவரை மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போய் அங்க வச்சிருக்குது
அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த குணமுடைய பிள்ளைகளாக மறுரூபத்தின் அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய சித்தம் என்னது புரிஞ்சிருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்துக்கு ஒத்த பிள்ளைகளாகவே தான் நம்ம வாழ்றோமா? உலகத்துக்கு ஒத்த பிள்ளையாக தான் நம்ம வாழ்றோமா? இங்க யோசிங்க. ஆண்டவர் நம்ம மறுரூபமாகணும்னு விரும்புறார், நம்ம நல்ல குணமுடைய பிள்ளைகளா வாழணும்னு விரும்புறார். அதை தாங்க இந்த நாள்ல உங்ககிட்ட சொல்றார். ஆகவே அப்படிப்பட்ட குணமுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நம்ம வாழ்க்கை நடத்த பிரயாசப்படுவோம். கடவுள் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.